ஜெய் சாய்ராம். இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு பீன்ஸு கூட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து முழுமையாக பார்க்க பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜெய் சாய்ராம். இன்றைக்கி வந்து பீன்ஸு கூட்டு வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு வந்து போட்டிருக்கேன். இதை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள். இப்போயே வந்து நான் பெருங்காயம் வந்து இதில் சேர்த்துறேன். ஏன்னா கடலைப்பருப்பு அதனால் வேகும் போதே இதாகிடுச்சுன்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் பீன்ஸ், சின்ன பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இப்போ வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ மூடி நம்ம வந்து வேக விடலாம். எப்படியும் ஒரு 5-6 விசிலுக்கு மேலே நீங்கள் வந்து விசில் விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து விடணும். இப்போ வந்து கூட்டு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைனாலும் இந்த கூட்டு வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லா கூட்டுக்கும் கொஞ்சம் தேங்காய் சேர்ப்போம், அதனால் நான் போடுறேன். சிலர் வந்து கூட்டுக்கு தேங்காய் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், நான் சாரி 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போடலாம். இது வந்து ஒரு 5-6 பூண்டை வந்து நான் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். இதுவும் நீங்கள் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பில் வந்து இது கூட்டு வைக்கிறோம், அதனால வாயு இருக்கும். அதுக்கு தான் பெருங்காயமும் பருப்பு வேகும் போதே நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பூண்டும் நம்ம தாளித்து கொட்டினோம்னா நமக்கு ரொம்ப நல்லது, வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டோம், தாளிச்சும் கொட்டிட்டோம். நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், நீங்கள் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேவையாக இருக்குது, நான் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இந்த கூட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் காய் நறுக்கி வைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்றலாம். ஸோ இப்போ 2-3 கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இதை. கடலைப்பருப்பு பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் வந்து கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.